நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பால் பண்ணை, எல்லாரும் கோமாதான்னு சொல்லக்கூடிய பசு பால் பண்ணையில் இருக்கிறோம். இந்த பால் பண்ணையில் எல்லா விதமானவும் பசும் வளர்க்குறாங்க. இல்லை, ரொம்ப விசேஷமானது ப்ரௌன் கலர் காராம்பசு. இந்த காராம்பசுனுடைய முழு விவரங்களை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட போகிறோம் நேரில். இப்போ ஒரு முக்கியமான ஒரு பால் பண்ணையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பால் பண்ணையில் வித்தியாசமான மாடுகள்லாம் இருக்குது, நிறைய பால் கொடுக்குது. இந்த பால் பண்ணையில விசேஷம் என்ன? அவங்ககிட்ட காராம்பசுன்னு ஒரு பசு இருக்கா? அந்த மாதிரி பசு வேற யார்கிட்ட இல்லையா? இது வரைக்கும் இருக்கிற பண்ணைகளில் பூரா காராம்பசு கருப்பா தான் இருக்குமா? பட் இவங்ககிட்ட கருப்பு பசும் இருக்குது, கருப்பு இல்லாத ஒரு லேச ப்ரௌன் கலர் பசும் இருக்குது. அது இவங்கள தவிர வேற எங்கேயுமே இல்லையா? அந்த பசு எப்படி வளர்க்குறது, அந்த பால் பண்ணை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க? இவங்க பால் பண்ணையில் ஒரு இடத்துல ஒரு மாட்டு சாணம் கிடையவே கிடையாது. என்ன ஏதுன்னு காப்போம். காராம்பசு மற்ற பசுகளுக்கு பச்சை தீவனங்கள் நிறையா கொடுக்குறாங்க, பருத்தி கோட்டை புண்ணாக்கு மாட்டுத் தீவனங்கள்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க காராம்பசுக்கு வித்தியாசமான தீனி கொடுக்குறாங்களா? அது நம்ம சின்னராஜ், அவர் தான் இந்த பண்ணையை பார்த்துக்கிடுறாரு, பொறுப்பு. அவர்கிட்ட கேட்போம். ஐயா, உங்கள் காராம்பசுக்கு என்ன மாதிரி ஆகாரம் கொடுக்குறீங்க? சீல புல், சீம புல்லு, கோத்திரி புல்லு, நாலு விதமான புல் போடுவாங்க. நம்ம கொஞ்சம் மூலிகைகள் ஏதோ மருந்து செடிகள்லாம் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன். கோரா கோரா சீம புல்லு, சீல புல்லு, கோத்திரி புல்லு, ஒரு நாலு ஐட்டம் அவங்க தந்து அதை போட்டு வச்சிருக்கோம். சரி, இந்த பாலை விரும்பி யார் வாங்கிட்டு போறாங்க? விரும்பி வந்து இந்த சின்ன குழந்தை வச்சிருக்கவங்க மேக்சிமம் அந்த பாலை விரும்பி கேட்குறாரு. அது என்ன காரணம்? தாய்ப்பாலுக்கு சமம்னு சொல்லி ஆரோக்கியமாக இருக்கும், அந்த பால் சாப்பிட்டா பசிக்கிறதுக்கு நல்லா ஜீரணிக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி மக்கள் விரும்பி கேட்குறாங்க. சரி, இந்த ஒரிஜினல் காராம்பசனுடைய பாலை எல்லா கோயில்கள்லையும் போய் பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. இதனுடைய நெய் தான் நெய்வேத்தியத்துக்கு பயன்படுறோங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்கள் கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா கோயில்களுக்கு? நான் கொடுத்து விட்டுருக்கேன் சார். இந்த பாலை வந்து காய்ச்சி நாங்கள் உருக்கி நெய் வெண்ணெய் எடுத்து சரி கோயில் அவசியத்துக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அப்படியா? கொடுத்து நாங்கள் நிறைய பண்ணைகளை பார்த்துருக்கோம். அதை விட வித்தியாசமாக வச்சுருக்கிறாங்க. மேலே ஆர்சிசி சீட் போட்டு அது மேலே கூலிங்கு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறீங்க. அப்புறம் நல்ல தண்ணி கூலாக இருந்து தண்ணி ஸ்ப்ரே பண்ணுறீங்க. அப்புறம் இதை பூரா ஸ்ப்ரே பண்ணி கழுவுறீங்க. அந்த சாணமே ஒரு இடத்துல கூட பார்க்க முடியல. மாட்டு கோமியம் வந்து தனியாக போய் ஒரு இடத்துல விழுக மாதிரி இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களே. இவ்வளவு சுத்தமாக வச்சிருக்கனால மாட்டுக்கு எந்த விதமான நோய் நொடி வராது இல்லையா? அதாவது நோய் நொடி இல்லைன்னா வர்றதுக்கு வந்து மாடு கண்டு வந்து சுத்தம் இல்லாமல் இருந்தால் வரும். இதை நாங்கள் மேக்சிமம் வந்து கம்ப்ரஸர் போட்டு சுத்தம் பண்ணி நிறைய வாட்ச் பண்ணி வாரத்தில் ஒரு நாள் பிளீச்சிங் பவுடர் போட்டு அலசிடுவோம். சரி, இந்த காராம்பசுனுடைய அந்த சாணியை வச்சு நீங்கள் ஏதோ வித்தியாசமாக ஏதோ தயார் பண்ணுறீங்களாமே, அது என்னது? இந்த சாணியை வந்து இந்த சாணத்தை வந்து துண்டாக எடுத்து வச்சு கீழே போட விட மாட்டேங்குது. காராம்பசு வந்து அந்த தளத்துக்கு மேலே ஒரு சீட்டு மாதிரி போதும். அந்த சீட்டை வந்து அந்த சாணம் விழுந்தோம்னா துண்டாக எடுத்து வச்சு காய வச்சு அதை வந்து நாங்கள் எரிச்சு அதை வந்து மருந்து நோய்க்கு சொல்லி வாங்கிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. வாங்கிட்டு போய் மேலே உடம்புக்கு தரவுனா இந்த சிறங்கு இந்த அரிப்பு அந்த மாதிரி உடம்பு சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் கேட்டு தீர்ந்து போயிருக்கு. உங்களுடைய கண்டுபிடிப்பு மற்ற பசுக்களுக்கும் இந்த காராம்பசுக்கு என்ன வித்தியாசம்? மற்ற பசுகள் வந்து சாதாரணமாக காது வந்து சாதாரண சிறுசாக இருக்கும், கண் வெளியே உருண்டையாக இருக்கும். அதுக்கு வந்து கண் வந்து விழிகள் வந்து நிகழமாக இருக்கும். ஓ, மனுஷங்கண்ணு மாதிரி நீளமாக இருக்கும், மாதிரி நிகழமாக இருக்கும். சரி, அதை தாண்டி வந்து பால் இருக்கும்போது இந்த சாதாரணமாக மற்ற காம்பு வந்து ஊசியாக நிகழமாக இருக்கும். அது வந்து காம்பு தடியாக பருவட்டாக இருக்கும். ஓ, காம்பு தடியாக இருக்கும், பருவட்டாக இருக்கும். மற்ற மாடுகளுக்கு காம்பு ஊசியாக ஊசியாக இருக்கும். சரி, இந்த மாட்டுக்கு வந்து மற்ற மாட்டுக்கு தொப்புள் வந்து வெளியில கீழே தொங்காது, காராம்பசுக்கு தொப்புள் தொங்கும். ஓ, காராம்பசுக்கு மட்டும் தொப்புள் 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 கீழே தொங்க வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம தொங்க ரெண்டாவது தாடியும் இருக்கும், தாடி. ஓஹோ, பொதுவாக காராம்பசு கண்ணு கருப்பா இருக்கும், உடம்பு பூரா கருப்பா இருக்கும், நாக்கு கருப்பா இருக்கும், மடு கருப்பா இருக்கும், காம்பு கருப்பா இருக்குமாங்கிறாங்க. அது உண்மைதான்? உண்மைதான் சார், உண்மைதான். சரி, காம்பு கொம்பு நாக்கு எல்லாமே ஒரே கலர்தான், ஒரே சேமா இருக்கும். காராம்பசு சரி இல்லை, காராம்பசு இல்லை அப்படின்னா மடி ஒரு கலராக இருக்கும், கொம்பு ஒரு கலராக இருக்கும், பாதம் ஒரு கலராக இருக்கும். அது வந்து காராம்பசுல சேராது. சரி, உங்ககிட்ட இந்த நிறைய காராம்பசு நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அது நிறையா வாங்கிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க? நிறைய பேர் ஒன்றது கண்டு வாங்கியிருக்காங்க, நல்லா இருக்காங்க. உங்ககிட்ட கண்ணு வாங்கிட்டு போனவங்களாம் ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த காராம்பசு கூட நீங்கள் எவ்வளோ நாள் பழகிட்டு இருக்கிறீங்களே, உங்களுடைய உடல்நிலை, உங்கள் குடும்பம், இங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமா நல்லா தான் இருக்கும். எந்நேரமும் 24 மணி நேரமும் இங்கே தான் இருப்போம், நல்லா தான் இருக்கும். அப்ப எல்லாருடைய உடல் ஆரோக்கியமா இருக்கு, நல்லா எந்த விதமான நோய் நோய் கிடையாது. அப்ப இந்த காராம்பசு யாரெல்லாம் உங்களுடைய வீட்டுகளில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ செல்வ வளர்ச்சி. இந்த காராம்பசு வந்து தெய்வீக பசுங்கிறாங்க,
நல்ல செல்வம் சேரும் அப்படி எல்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானே? உண்மைதான் சார், உண்மைதான். அதாவது காராம்பசு வளர்க்குற வீட்டுல தெய்வ கலாச்சாரம் இருக்கு. உங்க பண்ணைகள் முதல்ல இருந்ததை விட இப்ப பல மடங்கு கூடி இருக்குது. ஆமா ஆமா, நம்ம இதுல இருந்து உங்களுக்கு தெரியும். சரி, இந்த மாதிரி அனுபவத்தங்க தான் இதை வந்து உண்மையா சொல்ல முடியும். ஆமா ஆமா, இப்ப காராம்பசு வளர்த்தோம்னா தெய்வ கலாச்சாரம் வீட்டுல இருக்கும், அவங்க அந்த முதலாளிகள் என்னென்ன ஸ்தாபனங்கள் வச்சிருக்காங்களோ அதுல பூரா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், செல்வ செழிப்பு இருக்கும், எந்த குறைகளும் இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும், நல்ல ஆரோக்கியமா இருக்கும். இந்த மத்த மாடுகளை வச்சிருக்கிறத விட காராம்பசு வச்சிருக்கிறது ரொம்ப விசேஷம், விசேஷமா இருக்கும். ஆனா காராம்பசு விலை ஜாஸ்திங்கிறாங்க, ஜாஸ்தி இருக்கு, 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த மாதிரி. ஒரு மாடு சாதாரணமா 1 லட்சத்துக்கு இருக்கு, 1.5 லட்சத்துக்கு இருக்கு, 1.5 லட்சத்துக்கு இருக்கு. ஒரு சிலவங்க 5 லட்சம் 10 லட்சம் மாடு நிகழ ஓங்குதாங்க, உயரத்தை பொறுத்து அதுக்குன்னுடைய ரேட்டு. காராம்பசு பத்தி முழுசா நல்லா தெரியும், நிறைய வருஷங்களா நீங்க அதை பழகிட்டு இருக்கிறீங்க. இந்த பண்ணை நல்லா வச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். எந்த இடத்துலயும் ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, தேங்குறது இல்ல, இந்த சாணி இல்ல, மாடுகளுக்கு போறோம் ஃபேன் போட்டுருக்கிறீங்க, மேல தென்னங்கேத்து போத்து தண்ணி அடிக்கிறீங்க, இந்த பண்ணை வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இயற்கையிலே இந்த மாட்டுகளுக்கு எந்த நோயும் வராம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாடு சாணி கீழே இருந்தா கூட அதுக்குன்னு ஒரு தகரம் வச்சு, இந்த மாதிரி தகரம் வச்சிருக்கோம். சரி, இந்த மாதிரி தகரத்தை வச்சு உடனே வலிச்சு எடுத்துருவோம், கைட்டு கூட எடுக்க மாட்டோம், இந்த மாதிரி எடுத்து போட்டுருவோம். வித்தியாசமா வச்சு, வித்தியாசமா வச்சிருக்கோம், சுத்தமா இருக்கும், குளிர்ச்சியா இருக்கும், எந்த வெக்க காத்து வராது. மேல வந்து இந்த ஆஸ்பாடு சீட்டுக்கு மேல வந்து சின்ன பச்சை மட்டை கிடுகு போட்டுருவோம், வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கிடுகு மாத்திக்கிட்டே இருக்கிறீங்க. குளிர்ச்சி எப்பயுமே உள்ள மாடு எப்பவுமே குளிர்ச்சியாவே இருந்துகிட்டு இருக்கோம், வாரத்துக்கு 3 நாள் மாட்டை குளிப்பாட்டிருவோம். இது வின விருத்தி பண்றதுக்காக என்ன வச்சிருக்கீங்க? காராம்பசுக்குன்னு காளை வச்சிருக்கோம். அந்த காளையினுடைய பேர் என்ன? இல்ல அது ஏதாவது வர்க்கம் பேர் இருக்கா? அந்த காராம்பசு இருக்கு, கிரு இருக்கு, கிருன்னா என்ன? கிருன்னா அது ஒரு வர்க்கம். அப்படியா? அந்த கிரை நம்ம பாப்போமா? பாப்போம் சார். இந்த கிருன்னு சொல்றீங்களே, அது மாட்டினுடைய இனவிருத்திக்கு வச்சிருக்கூடிய ஒரு ரகமா? கிருங்கிறது இது ஒரு ரகம். இந்த கிரு காலை வந்து பாத்தோம்னா இது வந்து இதனுடைய மருத்துவத்துக்கு இந்த காலையை போட்டுக்கலாம், அதுக்காக நாங்க வாங்கி வளர்ந்தோம். இல்ல, இந்த காது மத்தவித காதுகளை விட இது வித்தியாசமா இருக்கு. இந்த கிருனுடைய காது நீளமா இருக்கு. ஆமா, கிருனாலே துண்டா உங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அந்த காது வந்து ரொம்ப நிகழமா இருக்கும், குறைஞ்சது ஒரு அடிக்கு காது சுத்தமா இருக்கும். வேற எந்த மாட்டினுடைய காதும் அந்த அளவு நீளம் இல்லையே? இருக்காது, இருக்காது. இந்த மாட்டு கிருக்கு தான் காது நீளமா இருக்குமா? ஆமாங்க சார், கிரு மட்டும் தான் நீளமா இருக்கும். இந்த வர்க்கத்துக்கு வந்து காது பெருசா இருக்கும், சிமல் இருக்கும், மூஞ்சி வந்து ஊசி மூஞ்சி நீளமா இருக்கும். அப்ப கண்ணு மஞ்சள் கண்ணு மாதிரியே நீளமா இருக்கு. இது அதே மாதிரிதான் நீளமா இருக்கும். ஆனா உங்ககிட்டதான் இந்த காராம்பசுல கருப்பு இல்லாம கொஞ்சம் லேசா காராம்பசு ஒவ்வொரு வீட்டுல வளர்த்தா கண்டிப்பா தெய்வ கடாச்சம் இருக்கும், லட்சுமி கடாச்சம் இருக்கும். கட்டாயம் உங்களால சந்தோஷமா சொல்லலாம், உங்களுடைய அனுபவங்கள் இது. ஆமாங்க சார், அப்படியா? அதை வச்சு தான் நாங்க சொல்றோம். கொசு கிசு எதுவுமே கிடையாது, எதுவுமே இருக்காது, இருக்கா? சுத்தமா இருக்காது. மாட்டு மேல ஒரு சாண ஒரு பொட்டு கூட ஒட்டி இருக்காது, இருக்கணும். அந்த விகிதாச்சாரப்படி உணவு கொடுக்கறதுக்காக தனித்தனியா பிரிச்சுட்டீங்க. இந்த இந்த பக்கம் சின்ன கண்ணுக்குட்டிகளா தனியா வச்சிருக்கிறீங்களே, என்ன காரணம்? பால் ஊடி மறக்கிற ஸ்டேஜ் உள்ள கண்ணுக்குட்டி. சரி, அதனால இந்த கண்ணுக்குட்டி வந்து இதுக்கு தனி பராமரிப்பு, தனி செட்டு. அப்போ உங்க பண்ணையில அதாவது பால் ஊடி மறக்கிற ஸ்டேஜில் உள்ள கண்ணுக்குட்டிகளை பூரா தனியா பிரிச்சிடுறீங்க, சினையா இருக்கக்கூடிய மாடுகளை பூரா தனியா பிரிச்சிடுறீங்க, பால் கொடுக்கறது பூரா தனியா பிரிச்சிருக்கோம். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான உணவுகள் கொடுக்குறீங்க. ஆமாம், பால் மாட்டுக்கு அதிகமாக கொடுப்போம், சின மாட்டுக்கு ஒரு விதமாக கொடுப்போம்,
கண்ணுக்குட்டிக்கு ஒரு விதமாக பராமரிப்பு பண்ணுவோம். எந்த நோய் நொடியும் வர்றதுக்கு வாய்ப்பு மேக்ஸிமம் டாக்டர் வந்து வைத்தியம் பார்க்கவே மாட்டாங்க. ஓ, டாக்டர் வராம தான் நீங்க பாத்துக்கிட்டு டாக்டர் வர வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. பண்ணையை சுத்தமா வச்சிருந்தா 80% வைத்தியம் நாங்களே பார்ப்போம். ரொம்ப நல்லா இருக்குது. நீங்க எந்த மட்டும் பார்த்தது நல்ல நிர்வாகம் பண்ணிருக்கிறீங்க. ஆமாங்க சார். இந்த மாதிரி பெருசா கொண்டுட்டு வாங்க இந்த பண்ணையை. நாட்டு பசுமாட்டு பால் தளம் பார்த்தீங்கன்னா மற்ற பண்ணைகளை விட எங்கள் வனம் வந்து ரொம்ப சுத்தமாக சுத்தமாக வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த தளத்திலே போட்டு போட்டு மாடுகள் வந்து கால் வந்து தாங்குது அப்படின்னா டக்குன்னு என்ன செய்யணும், இந்த பெல்ட் போட்டுப்போம். இந்த பெல்ட்டில் கட்டி போ, இந்த பெல்ட்டை வந்து 10 நாள் 15 நாளைக்கு மாற்றி போட்டோம்னா கால் வந்து தாங்காது, அந்த கூச்சங்கள் இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சுன்னா அருமையாக ஃபேன் போட்டுருவோம். இந்த பண்ணையில் உள்ள காராம்பசு வந்து சோல்டர் அதே மாதிரி காது பார்த்தீங்கன்னா காது வந்து பெருசா இருக்கும், நிகழமா இருக்கும். காது என்ன சொன்னாலும் காதை தூக்கி கேட்கும். ஏதாவது சொன்னோம்னா அந்த காதை பேரை சொல்லி கொடுத்தோம்னா அந்த காதை அப்படியே தூக்கும். நம்ம சாதாரண மாடு வந்து தூக்கம் இந்த கல்வி வந்து சாதாரண மாட்டிருக்கோம். இந்த மாட்டுக்குள்ள வித்தியாசம் இந்த கிளி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வரைய மாதிரி தெரியும் பார்க்கறதுக்கு அந்த கிளி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற மாடுகளுக்கு வந்து கெச்சப்பு சேர்த்துக்கு வந்து இந்த தாடி இருக்காது, இதுக்கு வந்து இந்த தாடி இருக்கும். இப்போ இந்த தொப்புள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மாடுகளுக்கு வந்து தொப்புள் இருக்காது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொப்புள் எப்பயுமே இருக்கும். இது வந்து இது வந்து இந்த தொப்புள் வந்து இருக்கும். அதுக்கடுத்து காம்பு. இப்போ இந்த காம்பு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மாடுகளுக்கு இந்த மாடுகள் வித்தியாசம்னா மற்ற மாட்டுடைய காம்புகள் வந்து ஊசி ஊசியாக இருக்கும். இந்த காம்பு வந்து முரடாக இருக்கும், கனமாக இருக்கும். இதுதான் இந்த காம்புக்குள்ள சிறப்பு. இந்த கண்ணுக்குட்டி வந்து காம்பு போட்டு வாய் வச்சு இழுத்ததுக்கு அப்புறமே பாலவே இறக்கும். காராம்பசு பால் வெள்ளையா இருக்கும். உங்களை பார்த்தது இந்த பண்ணையை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். நன்றி சார். நன்றி.